ஜெரிவன் இந்த பிளாக் ஷீல் ஸ்போர்ட்ஸோட ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்பெஷல் கிரிக்கானந்த் ஆஸ்ட்ரோவில் ஸோ சூப்பர் டுவெல்ல குரூப் நம்பர் டூவில் மேட்ச் நம்பர் தேர்ட்டி டூவில் அண்ட் அபுதாபியில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட ப்ரீ அனலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ இது அண்ட் இந்த மேட்சை வந்து நான் வெறும் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்னு சொல்லாமல் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ட் சூப்பர் டுவெல்ல குரூப் நம்பர் டூவில் எலிமினேட்டட் ஒன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் நடக்குது அந்த பக்கம் ஸ்காட்லாண்டுக்கும் நியூசிலாந்துக்கும் ஒரு மேட்ச் அது வந்து அது குவாலிஃபையர் ஒன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நியூசிலாண்டுக்கு சொல்லலாம் பட் இந்த மேட்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் எலிமினேட்டர் பட் இந்த பக்கம் இவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் இல்லை இல்லை குவாலிஃபயர் டூ அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்படி தான் வந்து இப்போ கலர் நிலவ நிலவரங்கள் புள்ளி விவரங்கள் அண்ட் அண்ட் ஓகே இதுதான் விவரம் நிலவரம் ஓகேங்களா ரொம்ப கலவரமாக இருக்குது நீ டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ ரைமிங்கில் ஒன்று சொல்லியாச்சு அப்படிங்கிறத தாண்டி அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆப்கானிஸ்தான் டீம் மூணு மேட்ச் ஆடி இருக்கிறாங்க ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணிருக்கிறாங்க அண்ட் இப்போது டேபிளோட ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் அந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் ஸோ அவங்க அவர் பயணத்தோடு கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பாக அவங்க செமிஃபைனல்ஸுக்கு தகுதி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அங்கே இந்த பக்கம் இந்தியா தகுதி பெறணும் அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய மூணு போட்டிகளிலும் வென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் தாண்டி அதிகப்படியான புள்ளி அதிகப்படியான நெட் ரன் ரேட் அதாவது வின்னிங் மார்ஜின் அப்படிங்கிறது பிக் அப்படின்னு இருக்கணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறத விரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எப்படி ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் இரநூத்தி நாற்பது ரன்களுக்கு மேலே வின் அடித்து ஆப்பனர் டீம் வந்து ஒரு ஏழு ரனில் சுருட்டணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் போது அண்ட் இந்தியாவுக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் நியூசிலாண்ட் வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச்சில் அண்ட் நியூசிலாண்ட் தோத்தா இந்தியாவுக்கு அதிக அதிக ஒரு வாய்ப்புகள் இருக்குது பட் பார்க்கலாம் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்புங்க பார்க்கலாம் அண்ட் லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு நி நம்பியாவுக்கும் தான் ஏதாச்சும் நடக்க பார்க்கலாம் சரி ஓகேங்க டன்னுங்க இப்போ நம்ம வந்து பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னா பிளேயிங் லெவலில் மாற்றம் இருக்குமா இஷான் கிருஷ்ணன் இறங்குவாரா ஈஷான் கிருஷ்ணன் வந்தால் அப்போ ஓப்பனிங் லாஸ்ட் மேட்சில் வந்து ஜெயவர்தன சொன்னார் பெரியவர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயவர்தன சொன்னார் இல்லை ரோஹித் சர்மா வந்து ஓப்பன் தான் பண்ணி அதே அதேபோல் டாப் த்ரீல வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வந்து என்றைக்கும் மாற்றி அமைக்கவே கூடாது இங்கே அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அண்ட் இதை தடவை விஷான் கிருஷ்ணன் இருப்பாரா சூரியகுமார் யாதவ் வந்து இன்ஜிரியூவிலேருந்து சரியாகி ஹோட்டல்லே இருந்தவர் இப்போ கிரவுண்டுக்கு வருவாரா வந்து பிளேயிங் லெவனில் வருவாரா ஹஷ்வினே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்துக்கிட்டு இருக்கு அண்ட் மறக்காம உங்களோட பிளேயிங் லெவன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யார் யார் எங்கெங்கே இறங்கணும் அப்படிங்கிறதையும் ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ பிச் ரிப்போர்ட் வெதர் இப்போ அந்த டாஸ் ரிப்போர்ட் அபுதபியை பொறுத்த வரைக்குமே அபுதபி 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 வந்து வழக்கமாக டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அண்ட் இந்த டியூ ஃபேக்டர் இருந்துச்சுன்னா ஸோ ஸ்பின்னர்த்துக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பக்கம் முஜிபு ரஹ்மான் ஆமாம் முஜிபுர் ரஹ்மான் வருவாரான்னு தெரிலங்க லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து மிஸ் பண்ணார் அண்ட் இந்த மேட்ச் இருப்பாரான்னு தெரில பட் இரு இருந்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் வெற்றி பிரகாசம் அதிகமாகவும் ஆக்கும் ஒன்று அண்ட் இன்னொன்று பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்கோர்ஸுங்க விக்கெட் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக இருக்கும் நம்புகிறேன் அண்ட் இந்த பவுன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் ஸ்லோ சர்ஃபேஸ் அண்ட் இந்த ஸ்கொயர் ரொம்ப பெருசு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுகளுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதை தனி டாஸ் வின் பண்ணாங்கன்னா அபுதாபியை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்சுமே வந்து சேசிங் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அபுதபியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஸோ சேசிங்கில் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வேசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வேர்ஸஸ் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பென்ஸ்டோக்ஸ் கூட நூறு அடித்தாரையும் அந்த மேட்ச் இந்த மாதிரி இங்கே நடந்த போட்டிகளில் வந்து ஐபிஎல் போட்டிகளில் வந்து நான் பிரதானமாக ஏன் பேசுகிறேன்னா ஸோ அது நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறதுனால இங்கே சேசிங்க்கு ஸோ கரெக்டாகவும் இருக்கும் ஒன்று அவுதவி நவீவியா மேட்ச்ல வந்து நடந்தது வேறு சரி ஓகே இப்போ அவு இப்போ இப்போ நான் ஆப்கானிஸ்தானோட ஒரு நான் வரேன் இந்த டாஸ் வின் பண்ணால் சேஸ்ஸானே எடுக்கணும் ஆனால் அவுதவியில் வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க ஆப்கானிஸ்தானா டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாங்க அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் எடுப்பாங்க ஆப்பனன் வந்து ஒரு சின்ன ஸ்கோரில் சுருட்டுவாங்க நவியா நவீவியா வந்து நூறு ரன்னுக்குள்ள சப்ஜெக்ட் சுருட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாரி ஸ்காட்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரன்லேயே என்ன சுட்டினாங்க ஸோ இந்த மாதிரி பெரிய வெற்றிகள் தான் அவங்க விரும்புகிறார்கள் அண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் தான் விரும்புகிறாங்க பட் எங்கள் இந்தியாங்கிறதுனால ஓகே ஒரு இந்தியாங்கிறதுனால ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு ஆப்பனுங்கிறனால ஸோ அவங்களோட முடிவு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது இல்லைப்பா ஏன் எங்கள் எங்கள் பாதை ஒரு வழி பாதப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாலும் ஸோ அதில் ஆச்சரியத்துக்கு இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா டீம் இந்தியாவுக்கு நல்லதாக கிட்டதான் நீங்கள் கேட்குறீங்களே கொஞ்சம் அசௌகரியமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் எந்த முடிவு கிடைச்சாலும் அவங்க தரத்துக்கு ஆனாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க நான் ஆரம்பத்தில் நான் சொல்லிடுறேன் வின்னிங் பசங்க நீங்கள் வந்து காற்று போடுங்க அவங்களோட தரத்துக்கு ஆனாங்கன்னா ஜெயிப்பாங்க ஸோ அதை மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறேன் ஒன்று அண்ட் இப்போது பிச் ரிப்போர்ட் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அண்ட் பனி பணி வந்தால் ரொம்ப கஷ்டம் பட் இந்தியாக்கிட்டே எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆ ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுச்சுன்னா ஆப்கானி சென்டர்லையா ஆப்கானி ஒன்பது பேர் ஆல்ரவுண்ட்ரு ஒம்பது பேர் ஆல் ரவுண்ட்ரு அண்ட் இப்போ அஸ்கர் அஃப்கான் இல்லை அவர் பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு யார் வருவா அதுதான் பிளேயிங் லெவனில் பார்க்குறோம் அண்ட் பிளேயிங் லெவனில் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவா இல்லை ஆப்கானிஸ்தானாக பார்த்தாலும் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஸோ அஷ்கர் ஆஃப்கானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருக்கு பதிலாக கண்டிப்பாக உள்ளே வந்து ஷகிதி அவரு அப்படின்னா கேனி ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வருவாங்க உஸ்மான் கேனியா இல்லை ஷகிதியான பார்க்கும்போது ஷஹிதிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதா நான் பார்க்குறேன் அண்ட் ஆல்ரௌண்டிங் ஆப்ஷன்ஸ் அவங்களோட எக்கச்சக்கமாகவே இருக்குது அண்ட் இந்த பக்கம் முஜிபுர் ரஹ்மான் இல்லைங்க ஆமாங்க லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணார்ல அண்ட் இந்த மேட்ச் வந்தாருன்னா அது ஓரளவு அவங்களுக்கு நல் நல்லது தான் எப்படி பார்த்தாலும் நல்லது தான் முஜிபுர் ரஹ்மான் வந்தார் அப்படின்னா நியூ பாலில் கொஞ்சம் கலக்குவார் ஓப்பனும் பண்ணுவார் அண்ட் பவர் பிளேயில் வந்து அதிக ரன்னும் அவங்க அடிப்பாங்க விக்கெட்டும் எடுப்பாங்க ஒரு கல்ச்சர் அவங்ககிட்ட இருக்குது அண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்தருந்து பார்க்கலாம் ஸோ ஸோ பிளேயிங்கில் ஒன்றை பொறுத்திருக்க அடுத்து இந்தியா கிட்டே தான் வந்தாகணும் எங்கே போகிறது கிரெடிட்டி தானே இருக்கிறாங்க ஸோ இந்தியா கிட்டே வரும்பொழுது ஸோ அதே பிளேயிங்கில் ஒன்று தான் ஆடுவாங்களோ அஸ்வின் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அஸ்வின் வந்தால் நியூபாலில் ஒரு ஆஸ்பின்னராக இருப்பார் அண்ட் அண்ட் ஜெரேஜா அஸ்வின் அந்த காம்போ ஸோ ஸோ வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மேட்சில் நல்லா தான் போட்டார் ஸ்கோர் போர் ப்ரெஷர் இருந்தாலும் அதில் அவர் நல்லா போட்டார் அண்ட் நீங்கள் அபுதபியில் இவரால் நல்லா போட முடியும் கண்டிப்பாக அபுதபியில் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியால் அஸ்வின் பெட்டராக போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரில ஆனால் அஸ்வின் வந்தார் அப்படின்னா அந்த பக்கம் லெஃப்ட் ஆண்டத்தில் நிறைய பேர் வருவாங்க அண்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அவங்களுக்கு இன்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க நான் சொல்ல முடியும் ஆயத்திலேருந்து அவங்க சபுவானி நன் பிளேயர்ஸுங்க அவங்க நல்லா ஆடுவாங்க ஸோ அஸ்வின் இருந்தால் வேரியேஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் தெரிலங்க அஸ்வின் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்வேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று இருக்குது ஸோ வேரியேஷன்ஸ் ஒன்று இருக்குது அண்ட் இதை தவிர எக்ஸ்பீரியன்ஸ் வேரியன்ஸ் வேரியேஷன்ஸை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்களா கால் தான் அப்படின்னு எங்க சொல்கிறது புரியுது பட் ஸ்டில் ஒரு ஹோப் இருக்குது பர் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பிக் ஸ்டேஜ் பிக் ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஸோ பார்க்கலாங்க நான் அங்கேருந்து மூவ் ஆகிறாங்க அடுத்து நான் நான் பேட்டர்ஸ் கிட்ட வரேன் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதோ ஒரு இஷான் ஈஷான் கிருஷ்ணன் அதுதான் கரெக்டாக இருக்கலாம் இல்லை கே எல் ராகுல் ரோஹித் அந்த காம்பை பிரிக்க வேணாம் அப்படின்னு என்னை பொறுத்தருக்கு நான் சொல்லுவேன் கே எல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பில் நல்லா அடிக்கிறவர் அப்போ இஷான் கிஷன் அவரும் நல்லா அடிகிறவர் தான் நம்ம நல்லா அடிக்கிறவர் தான் இப்போ யார் அடிகில நம்ம சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்பேன் இப்போ இஷான் கிஷன் கே எல் ராகுல் ஓகே வேணாம் பட் அப்படி இன்டிமேட் பண்ணிட்டாங்க ரோஹித் ஷர்மாக்குன்னா அது ஓகேங்க ஏன்னா இப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பிளேயருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அவர் ரோஹித் ஷர்மாவுக்கு வந்து நியூ பால்லையும் ஆடத்தரே ஓல்டு பால்லையும் ஆடத்தரின் எப்போ இறக்கக்கூடாலும் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மன் தான் ரோஹித் சர்மா அவர்கள் இருப்பார் ஓகேங்களா அவர் வந்து திடீர்னு ஒரு வேர்ல்டு பால் இறக்கி விட்டாங்க ஓல்டு பால்னா என்ன ஒரு ஒரு ஏழாவது ஓல்டு பால்லாம் கிடையாது டி டுவெண்ட்டி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் லேட்டாக இறக்கி விட்டாங்க அப்படின்னா அது மேபி ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் ஆனால் அந்த ப்ரெஷர் இல்லாமல் மீறி ஆடுறது தான் ரோஹித் ஷர்மா பட் கொஞ்சம் செட்டிலாக டைம் எடுத்துக்கிறதுலாம் அங்கே நேரமே கிடையாது டி டுவெண்ட்டி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இல்லை செட்டில் ஆகி ஆடுவாங்கன்னு சொல்லிங்களா இல்லை செட்டில் ஆட மாட்டாங்க சில 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 பேட்ஸ்மென்ஸ்லாம் ஸோ 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 பார்க்கலாங்க பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளேயிங் லெவன் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா ஈஷாங் கிருஷ்ணா அவர் தான் இருப்பார் அஸ்வின் இல்லைனா வருண் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க எஸ் ஒன்ஸ் அகைன் புவனேஷ் இங்கே இங்கே மிஸ் பண்ணலாம் பண்ணுவோம் அண்ட் இங்கே தான் வந்து விராட் கோலியை விக்கெட் எடுத்தார் அண்ட் அதை தாண்டி ஏபி லூர்ஸுக்கு லாஸ்ட் ஒரு போட்டு ஸோ மிரட்டினார் அண்ட் லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷமாக புவனேஷ்வகுமார் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது புரியுது பார்க்கலாம் அண்டு அடுத்தது பேட்டிங் எனக்கு பிடிச்ச செக்மெண்ட் இங்கே தான் அது மோஸ்ட் ஆஃப் த கேம் பிளான் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்தியாவை ஒன்று சொல்லிடுறாங்க இப்போ நான் வென்னிக் பஸ்ராஜ் சொல்கிறேன் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைங்க இந்தியா உங்களை தரத்துக்கு இந்தியாவாக ஆனாங்கன்னு அந்த மேட்சை ஜெயிப்பாங்க ஆமாம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஒரு ஒரு பிக் த்ரீயில் இருக்கக்கூடிய ஒரு டீமோட ஒரு பிம்பத்தை ஆல்மோஸ்ட் ஷஹீன் ட்ரெண்ட் போட்டும் உடச்சிட்டாங்க கேனிசன் உடச்சிட்டாரு எல்லோரும் சேர்ந்து அதை உடச்சிட்டாங்க ஸோ அதை மறுபடியும் ஒட்ட வைக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச்சில் அடுத்த மூணு மேட்ச்சில் பெருசாக ஜெயிச்சு செமிஃபைனல ஜெயித்தா மட்டும்தான் அது பிம்பம்ங்கிறது இந்தியா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இப்போ தானே ஜெயிச்சாங்க ஸ்காட்லாண்ட்டாக தானே ஜெயிச்சாங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு டீம் இந்தியா 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 பக்கம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் உடைப்பாங்க உடைக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் அதை தாண்டி ஆஃப்கானிஸ்தானை வந்து பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இன்கேஸ் இவங்க செமிஃபைனல்ஸ் வந்துருக்காங்கன்னா அது அவங்களோட திறமை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அண்ட் ஹெவி காம்படிஷன் இருக்கவும் போது அண்ட் நீங்கள் பேட்டில் எது எது பார்த்தா ரஷித் கான் வர்சஸ் ரஷீத் கான் ஒரே ஆளா தனியாக நிகராக ரோஹித் சர்மாவுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அடுத்தது ரோஹித் ஷர்மாவுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கலாம்னா யசோதின் சாந்தன் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க ஷாரப் கான்ந்தி இமான் வசீம் பிரச்சனை கொடுப்பாங்க அப்போ போல்ட் மாதிரி ஷயின் ஷாஃப்ரீ மாதிரி யாரும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாங்க பட் ஸ்டில் அவரை கொண்டு வர மாட்டாங்க நான் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா இருக்கிற இந்த ஒம்பது ஆல்ரவுண்டர்ஸில் வச்சே நான் பௌலிங் போட்டுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ முகமது நபி விரும்பலாம் ஸோ ஓகே ரஷீத் கான் வர்சஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி லெக்ஸ்பின் பிரச்சனை விராட் கோலிக்கு இருக்குது கே ராகுல் இன்கேஸ் கொஞ்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க அடுத்தது ஈஷான் கிஷன் லெஃப்ட் ஹேண்ட் என்ன கொண்டு வந்து சேர்க்குறீங்க கிரிக்கானந்தா அப்படின்னு கேட்கலாம் நான் ரிஷப் பண்ணி நான் சேர்க்குறேன் எங்கள் ஒரு ஸ்கொயர் ரொம்ப பெருசுங்கிறதுனால இவருக்கு வந்து கொஞ்சம் ராங்கான ஒன்று போட்டார்னு வைங்களேன் ஸோ சரியாக கனெக்ட் ஆகலன்னு வைங்களேன் முன்னாடி இழுத்து இழுத்து போட்டார்ன்னா ஸோ பார்த்துக்கோங்க காலி அண்ட் ஷஷாதுமே விக்கெட் கீப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு ஸோ அதனால் இஷான் கிஷன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருன்னா டப்புன்னு பைல்ஸை தட்டி விட்டுருவாங்க அண்ட் ரஷிகான் பெரிய பிரச்சனை கொடுப்பாரு அடுத்தது நவியில் எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு நவியை பொறுத்த வரைக்கும் அகேன் தான் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா ரோஹித் ஷர்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸோ தெரிலங்க சரியாக பிக் பண்ணலை அப்படின்னா சரியாக சரியாக டைமிங் பண்ணலாம் அப்படின்னா விக்கெட்டுகள் மேபி விடலாம் ஸோ விராட் கோலியும் ஆஃப் ஸ்பின் பிரச்சனையும் இருக்குது ஸ்பின் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது அந்த அலர்ஜி இருக்குது இஷான் கிஷனும் ஒரு லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் பண்ட் வரைக்கும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் பட் பண்ட் வரைக்கும் வந்தாலுமே அதான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஸோ அந்த அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆஸ்பின் அந்த பிரச்சனை தான் இருக்குது அண்ட் முஜிபுர் ரஹ்மான் வந்தாலுமே டீம் இந்தியாவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் இல்லை அப்படின்னாலுமே இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஓவர்கள் டீம் இந்தியாவுக்கு நல்ல ஓவர்களாக அமையும் நவீன உலகஸ் பும்ரா ஏன்னா பேட்டிங் பண்ண போகிறாங்களான்னு கேட்கலாம் இல்லை நவீல் உலக ஆல்மோஸ்ட் ஜஸ்பிரி பும்ராட செவன்ட்டி ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் ஜெராக்ஸ் காப்பி தான் அவர் அண்ட் அவர்கிட்ட இருந்து யார்கர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹமீத் ஹசனோட யார்கர்ஸ் நல்லா இருந்துச்சு போன மேட்ச்ல பார்க்கும்போது ஸோ ஹமீத் அதுக்கப்புறம் நவீல் உலக ஹே என்ன சொல்கிற மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டோட வாங்கினது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏறி இருப்பார் அண்ட் அதே நேரத்தில் கரீம் ஜன்னத்தை போராட வாங்கினது இல்லை பட் கரீம் ஜெனத் ஆகட்டும் ஜனத் மாதிரி இங்கே ஷர்துல் தக்கூர் இருக்காரு ஷர்துல் தாகரும் கரீம் ஜன்னத்தும் ஒரு மாதிரி ஸ்லோஃபால்கள் போட்டு விக்கெட் எடுக்கலாம் ஏன்னா ஏர் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த காற்றின் மூலமாக அவங்க விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பிளானாக இருக்கும் பட் கரிம் ஜன்னத்தை பக்கவாக பிக் பண்ணி அடித்தாங்கன்னா டீம் இண்டியாவுக்கு ஸோ போனஸ் அண்ட் அதை தாண்டி குல்பாதின் நை போட ஒரு லைனை லென்த் கொஞ்சம் ஸ்விங்கும் பண்ணுவார் அண்டு எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு அந்த எட்டு ஓவர் எட்டு ஓவர் சமாளித்து டீம் இந்தியா எப்படி ஆட போகிறாங்கன்னு பார்க்கலாம் அண்ட் பெரிய டார்கெட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அது வந்து இது வரைக்கும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஷார்ஜால ஸ்காட்லாண்ட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அழிச்சாங்க அண்ட் அதுக்கு மேலே இரநூறுலாம் போகல இந்தியன் டீம் அந்த இரநூறு கொண்டு வராங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து நான் நான் கண்டிப்பாக இருக்கிறாங்களே இப்போ பவுலிங் எடுத்துக்கோங்களேன் ஜஸ்பிரித் பும்ரா முகமது ஷமி ஸோ வருண் சக்கரவர்த்தி கையில் நியூ பால் கொடுத்தாங்க அப்படின்னா ஷஷாதுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஷசாய்க்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஸோ ஷமியும் சரி ஜஸ்பிரீத் பும்ராவும் சரி ஸோ அவங்க ஸ்டெம்ப் லைனுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஆனால் இவங்க ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க என்னென்னா பும்ராவை வந்து இவங்க 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 வந்து டிஃபென்ஸ் பண்ணிடுறாங்க பும்ராவு டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே இந்திய டீமுக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடைக்காம போயிடும் ஸோ இவர் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா அந்த பக்கம் ஷமியோட விக்கெட் ஷமியோட லைனில் லெங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் விக்கெட் டேக்கராக மாறணும் ஸோ விக்கெட் ஏக்கிற மாறணும் ஒன்று இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லோ சர்ஃபேஸ் ஸ்லோ பவுன்ஸுங்கிறதுனால வந்து ஜடேஜா விக்கெட்டு விக்கெட் போட்டுகிட்டு தப்பிக்காமல் ஏன்னா மேலே பும்ராவும் ஷமி விக்கெட் எடுக்கலாம்னு ஒரு விக்கெட்டு விக்கெட் போட்டு எக்கானாமிக்காக இருந்து பின்னாடி ப்ரெஷர் கிரியேட் பண்ணி விக்கெட் எடுக்க வைக்கலாம் பட் இவரும் விக்கெட் டேக் மேல மேலருக்கும் சாரி மேலர்களுக்கும் விக்கெட் எடுக்காமல் இவரும் விக்கெட் எடுக்காமல் அவ்வளோதான் பின்னாடி விக்கெட் வரும் வராது கடைசி வரைக்கும் விக்கெட் வரும் வராது ஒரு ரெக்கார்டு ஒன்று வரும் திடீர்னு என்ன ரெக்கான்னா இந்தியாவோட கடைசியாக டி டுவெண்டி வேர்லு கப்லாம் விக்கெட் எடுத்தார் விராட் கோலி அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு ஓவர்ஸ் கழிச்சு நாலஞ்சு வருஷம் கழிச்சு விக்கெட் எடுத்தபடி ஜஸ்பிரீத் பும்ரா அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் விக்கெட் வரலன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு மறுபடியும் எழுதுவாங்க அது எழுதப்படாமல் தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் காட்டணும் ஸ்கோரில் நூற்றி பத்து தானே பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சுதந்திரக்கூடாது அண்ட் அதை தாண்டி வேரியேஷன்ஸ் இருக்கணும் இங்கே வந்து நான் ஓப்பனாக சொல்கிறாங்க பாகிஸ்தான் வந்து நவீபியா மேட்ச்சில் கொஞ்சம் நல்ல ரன் அழிச்சிட்டாங்க தான் ஆனால் ஆனால் ஒரு பக்கம் நவீபியா துருத்திட்டு வராங்க பாகிஸ்தான் ஃபஸ்ட் ஓர்ஸ் என்ன பண்ணாங்க ஸ்விங் இல்லை எதுவும் கிடைக்கல ரிஸ்ட்டை யூஸ் பண்ணாங்க ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸோ பக்கம் ஆங்கில க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டு அவங்க வந்து அந்த மேட்சை வின் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணணும் பேஸ் ஆஃப் பண்ணணும் இதெல்லாம் யார் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அண்ட் அதை தாண்டி ஹர்திக் பாண்டே ஓவர் போட வேற ஆரம்பிச்சிருக்காரு யாருக்கோ அவுட் சைட் யாருக்கா ஸ்லோ பார்க்கலாம் சொல்லிட்டு ஸோ எல்லாருமே கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கணும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் குள்ளே போவா டி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் என் கண்ணுமணி ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டது ஸோ ஜெயிப்பாங்க பட் நெட் ரேட் சரியாக இல்லாததுனால ஸோ வெளியேறுவாங்க அண்ட் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இங்கே வருமா பார்க்கலாம் அண்டு ஓகே இந்த அந்த அனாலிசிஸ் இதோட நிறைவடைது அண்ட் ஜெயிக்கிறது யார் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க ஸோ இந்தியன் டீம் ஸோ ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் கொஞ்சம் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது அண்ட் ஆப்கானிஸ்தான் டீம் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது ஸோ ஆப்கானிஸ்தான் டீம் ஜெயித்தாங்க அப்படின்னா ஸோ பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஆறுன்னு வரும் ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் முதல் முறையாக செமிஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நான் பார்க்குறேன் பட் இந்தியா விட மாட்டாங்க பார்க்கலாம் என் மறக்காம உங்களுக்கு கீழே வந்து பதிவு பண்ணுங்க ஸோ அது வரைக்கும் ஸோ ஆ இன்னொன்றுங்க சாயங்காலம் சாய்ங்காலம் கமாண்ட்ரி வந்திருக்கேன் ஸோ ஏழரை மணிக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ செம்மையாக மேனேஜ் பண்ணுறோம் ஸோ பார்க்கலாம் அண்டு கொஞ்சம் உங்களோட ஆதரவு கொடுங்க ஓகேங்களா ஸோ மறக்காம பிளாக் ஷி ஸ்போர்ட்ஸ் யூப் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற பதில் கிளிக் பண்ணுங்கள் என் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரமாக பார்க்க சொல்லுங்கள் நாங்கள் எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஓகேங்களா